காரணத்தை சொல்ல முடியாது. முதலாவதாக சொர்க்கத்துடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், லபினத்தும் மின் ஜஹபின் வலபினத்தும் மின் ஃபித்தா ومذاتها المسك الاذفر وحصباؤها اللؤلؤ والياقوت وتربتها الزعفران. சொர்க்கத்தினுடைய கட்டிடங்கள் ஒரு கல் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும், மற்றொரு கல் வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும். இந்த இரண்டையும் சேர்ப்பதற்காக மிக உயர்ந்த கஸ்தூரி அங்கே குழைத்து கட்டப்பட்டிருக்கும். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுகள் மண்ணுகள் இருக்கின்றன அல்லவா, மாணிக்கங்களும் முத்துகளும் மரகதங்களுமாக இருக்கும். அதனுடைய மண் கூட குங்குமமாக இருக்கும். யார் அதிலே நுழைகின்றார்களோ அவர்கள் அதிலே நிரந்தரமாக நியமத்துகளிலே இருப்பார்கள், கவலை என்பதே அவர்களுக்கு இருக்காது. எப்படிப்பட்ட கட்டிடம்? இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட கட்டிடங்கள் அல்ல, ஒவ்வொரு கல்லும் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும், வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும். இந்த இரண்டையும் சேர்ப்பதற்காக வேண்டி கஸ்தூரி பயன்படுத்தப்பட்டிருக்கும். சொர்க்கத்தினுடைய வாசல்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய வாசலை குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே திறந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை பிரித்து வைத்திருக்கிறான். தொழுகையாளிகளுக்காக, நோன்பாளிகளுக்காக, அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தவர்களுக்காக, இன்னும் அல்லாஹுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தவர்களுக்காக, எத்தீன்களை அனாதைகளை ஆதரித்தவர்களுக்காக, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய அந்த எட்டு வாசல்களை பிரித்து வைத்திருக்கிறான். அந்த ஒரு வாசல் எவ்வளவு பெருசிருக்கு தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா பைன மிஸ்ரஐனி ஃபில் ஜன்னா மஸீரத்து 40 சன வல யாத்தியன அலைஹி யௌமுல் வ இன்னஹு லகதீல். சொர்க்கத்தினுடைய ரெண்டு வாசல்களுக்கும் இடையில உள்ள இடைவெளி இருக்கின்றது, 40 ஆண்டுகள் ஒரு மனிதன் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்லுவானோ அவ்வளவு பெரியதாக இருக்கும் சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு நேரம் வரும், அவ்வளவு பெரிய அந்த வாசலும் மக்கள் அதிகமாக நுழைவதின் காரணமாக நெருக்கடிக்கு ஆளாகிவிடும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை பாருங்கள். அல்லாஹு தஆலா கடைசியிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு அனுமதி அளித்தவுடனே அவ்வளவு பெரிய அந்த வாசலும் நெருக்கடிக்கு ஆளாகிவிடும். மக்கள் முட்டிக்கொண்டு ஒருவரை ஒருவர் உராசி கொண்டு அதற்குள்ளே செல்வார்கள். அடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கடைசி தரஜால உள்ள மூமின். இப்போ உயர்ந்த தரஜால உள்ள மூமின், இமானுடைய உயர்ந்த தரத்தை உடையவர்கள், அமல்களிலே உயர்ந்த தரத்தை உடையவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவர்களை பல இடங்களில் குர்ஆனில் புகழ்ந்து சொல்கின்றான். சூரா தாஹா 75வது வசனத்திலே சொல்கின்றான், வமன் யாதீஹி முஃமினன் கத் அமில அஸ்ஸாலிஹாதி ஃபஉலாஇக லஹுமுத் தரஜாதுல் உலா. யார் அல்லாஹ்வை சந்திக்கின்றார்களோ, முஃமினன் முழுமையாக இறை நம்பிக்கை உடையவராக, முஃமினன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்கெல்லாம் முஃமின் என்று பயன்படுத்துகின்றானோ, முஸ்லிம் என்று பயன்படுத்துகின்றானோ, ஈமானுடைய உயர்ந்த தரத்தை அங்கே நாடுகின்றான். முஃமினன் யார் என்னை இறை நம்பிக்கை கொண்டவராக சந்திக்கின்றாரோ, கத் அமில ஸாலிஹாத், திட்டவட்டமாக நல்ல அமல்களையும் செய்து வந்திருக்கிறார். அப்ப ஈமான் என்பது நல்ல அமல்கள் இல்லாமல் உயர்ந்த தரத்தை நமக்கு கொடுக்காது. அதுபோன்று உயர்ந்த நல்ல அமல்கள் என்பது இறை முழுமையான தூய்மையான இறை நம்பிக்கை இல்லாமலும் பலனை தராது. இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையும் முழுமையாக சரியாக இருக்க வேண்டும், அதுபோன்று நல்ல அமல்களும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பிய முறையில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கப்படும். அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகள். எப்படி அந்தஸ்துகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன் அஹ்ல தரஜாத்தில் உலா யராஹும் மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹும் கமா தரவுனல் கௌகப தாலிஅ ஃபி உஃபுக்கி ஸமா வ இன் அபா பக்ர வ உமர மின்ஹும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இன்ன அஹ்லல் ஜன்னா யதரா முதஃபாதிலூன ஃபில் ஜன்னத் பிஹஸ்பி மனாஸிலஹும்
ففي صحيح البخاري ومسلم عن أبي سعيد الخدري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن أهل الجنة يتراءون أهل الغرف من فوقهم كما يتراءون الكوكب الدري الغابر في الأفق من المشرق أو المغرب لتفاضل ما بينهم. قالوا يا رسول الله تلك منازل الأنبياء لا يبلغها غيرهم. قال بلى والذي نفسي بيده رجال آمنوا بالله وصدقوا المرسلين. الله أكبر. رسول الله صلى الله عليه وسلم சொல்றாங்க சொர்க்கத்துக்குள் போனதற்கு பின்னாடி மக்கள் பார்ப்பார்கள் ஒரு பெரும் கூட்டத்தை. எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், இன்று நீங்கள் இந்த பூமிக்கு மேலே இருந்து கொண்டு வானத்திலே மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று. அல்லாஹ் அக்பர். வானத்திலே மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று சொர்க்கவாசிகளிலே கடைசி தரஜாவிலே உள்ளவர்கள் உயர்ந்த தரஜாவில் உள்ளவர்களை பார்ப்பார்கள். யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்த பூமிக்கும் நட்சத்திரத்துக்கும் இடையில எத்தனை கோடி கணக்கான கிலோமீட்டர் மைல்கள் தூரம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஏற்பாடு. யார் ஈமான் செய்ய ஈமானை கொண்டு நல்ல அமல்களிலே தங்களது வாழ்க்கைகளை கழித்து அல்லாஹுவையே முன்னோக்கி வாழ்ந்தார்களோ, இஸ்லாமிற்காக தீனுக்காகவே வாழ்ந்தார்களோ, மறுமைக்காகவே வாழ்ந்தார்களோ, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு உயரத்தில் வைத்திருப்பான். எப்படி இன்றைக்கு நீங்கள் பூமியில் இருந்து கொண்டு வானத்தில் மிக தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பீர்களோ அப்படி பார்ப்பீர்கள். இந்த அஹ்லல் குரம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளவு உயர்ந்த வீடுகளை அங்கே கொடுத்திருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு இடையில் உள்ள அந்த வித்தியாசங்கள், அமல் குறைந்த அமல் செய்தவர்களுக்கு கீழே இருப்பாங்க, உயர்ந்த அமல் செய்தவங்க அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவங்க யார், அவங்க யார், மனாஸிருல் அம்பியா லா யபுலுஹா கைருஹும், அதெல்லாம் நபிமார்களுடைய வீடுகளாது, அங்கே அவர்கள் தான் பிரவேசிப்பார்களா, மற்ற மனிதர்களுக்கு அங்கே அனுமதி இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இல்லை, நபிமார்களுடைய தரஜா அதை விட அதிகம். அந்த தரஜா யாருக்கு என்று சொன்னால், ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தூதர்களை உண்மைப்படுத்திய உண்மையான முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தரஜா அது. ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வஸத்தகுல் முர்சலீன், முழுமையான ஈமான், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு ரசூல் ஒவ்வொரு தூதரும் என்ன மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அதை முழுமையாக ஏற்றவர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு ஃபித்னா எப்படி பரவுகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸாக இருந்தாலும் கூட அதை நாம் அறிவை கொண்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும், குரானை கொண்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக. இதை குறித்துத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். எப்படி நபிமார்கள் என்ன சொன்னார்களோ அதை முழுமையாக யார் நம்பினார்களோ அவர்களுக்கு தான் இந்த தரஜா. நபிமார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே நம்முடைய அறிவை புகுத்தி விளையாடுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் சொல்லுவதை எப்படி நாம் முழுமையாக நம்ப வேண்டுமோ அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னதற்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கும் இடையிலே பாகுபாடு, வித்தியாசத்தை காட்டக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடங்கள் பல இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் அதீஉல்லாஹ் வ அதீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு கீழ்படியுங்கள், தூதருக்கு கீழ்படியுங்கள் என்பதாக. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலும் எனக்கு கட்டுப்பட்டு தூதர் கூறினால் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறவில்லை. அல்லாஹ்விற்கு கீழ்படிந்து நடப்பது எப்படி ஒரு தனி கட்டளையாக அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அப்படியே தூதர்